பெண்களுக்கு வந்து மரியாதை இல்லை, பெண்கள் தொடர்பாக ஏதாவது புகார் வந்தால் அதை வந்து அவங்க சரியாக வந்து தலைமை வந்து அதை கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து என்னன்னா அப்படிலாம் எந்த பிரச்சனையுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வானதி அவர்கள்கிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி நம்ம கேட்டுக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க நல்ல ஒர்க்கர், பயங்கரமாக வந்து கட்சிக்காக வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக என்ன சொன்னாங்கன்னா, நான் கட்சிக்குள்ளேயே வந்து பல ஸ்டெப்ஸ் இருக்கு, அவங்க வந்து இங்கே புகார் அளிச்சிருக்கலாம், அடுத்தடுத்து பல விஷயங்கள் பார்த்துருக்கலாம், ஏன் வெளியில போயிட்டு அதை பண்றாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? புகார் கொடுத்துருந்தேன், மேபி மேடம் காதுல அது போயிருந்திருக்காது. ஏன்னா பிகாஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால, ஸோ மேம் வந்து அவங்க வந்து எம்எல்ஏவும் இருக்காங்க, விமன் நேஷனல் விமன்ஸ் விமன்ஸ் பிரசிடென்ட்டாகவே இருக்காங்கன்றதுனால அவங்க காதில் போய் அது ரீச் ஆயிருக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்லேயே அவங்க வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க தான் அர்த்தம். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளைண்ட்லேயே அது போயிடுது, டிசால்வ் ஆகி அது வந்து காணாமல் போயிடுது. அது ஸோ அந்த அதுக்கான என்கொயரி எதுவுமே நடக்காமல் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இது எவ்வளோ நாள் இது எனக்கு நடக்குதுன்னா போய் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து சரிப்பட்டு வரல, இது தவறாக இருக்கு, இதுக்கான கரெக்டான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு இதாக இருந்தது எனக்கு. அடுத்தடுத்து இப்ப மேல தலைவர்கள் அவங்க கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இத்தனைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த துபாய் பத்தி பேசின விஷயங்கள் இருக்கட்டும், அவர் வந்து பேசினது அது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த லெட்டர் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த லெட்டரும் எப்படி இன்னைக்கு பில்லு தயார் செஞ்ச மாதிரியோ, வாட்ச் பில், ரஃபேல் வாட்ச் பில் எப்படி தயார் பண்ணியிருக்காங்களோ அந்த துபாய் லெட்டர்ல லெட்டரும் தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தயாரிக்கிறதுல தான் இருக்காங்க அப்படின் போது அப்பவே வந்து இதுல தெரியுது அவங்களோட இன்டென்ஷன் வந்து ஒரு பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தணும். அந்த லெட்டர்ல வந்து கொச்சமா எழுதியிருக்காங்க. யாராவது அந்த மாதிரி கொச்சமா எழுதுவாங்களா நான் கேட்கிறேன். அந்த மாதிரி கொச்சையா எழுதியிருக்கும் போது நீங்க அது ரிலீஸ் பண்றீங்க, அது ரிலீஸ் பண்றீங்க. சோ நீங்க அந்த ஹால்ல 150 பேர், அங்க எல்லாமே பெரிய லீடர்கள் இருந்திருக்காங்க. ஆமா, அந்த ஹால்ல 150 பேருக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் அது. இன்னைக்கு நீங்க பல பேர் இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டா கூட தெரியும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். 150 பேருக்கு முன்னாடி அவர் வந்து என்ன கொச்சையா பேசினது உண்மைதான். அன்னைக்கு யாருமே தட்டி கேட்கல, கேட்கல அவருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி நடந்த ஒரு விஷயம், ஏன் தட்டி கேட்கல அப்போ வந்து இது வந்து தவறாதான் படுது அப்படின்றத நான் சொல்வேன். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.